Ready now, smile, freeze. So baby walk, walk, walk the ramp. So baby rock, rock, you're the champ. So baby elle tandi ishta bola odi tirandu idaya saithu pasagaloda palsa ethunga. Fashion so vile already. உலகம் சுற்றும் எல்லோரமையில் உன்னோட வாழ்க்கையும் தன் கையில் போட்டோகிராஃபி என்னோட ப்ரொஃபஷன் அழகை பேராய் மாற்றுவே என்னை பார்த்து வேசிச்சல் உன் காந்த பார்வையை கேமராக்கள் கூட்டும் உன் அழகை மேலும் Fashion chavile enna jashuk expose pannumbodhu ellathiyum velippadiya kaatnu oh na nanacha shooting mudinjiruchuna eppadi irundha eppadi vela nadakkum appo eppadi irundha vela nadakkum Be serious, Zandi. Our clients' photos may not get it wrong. Let's behave like professionals, right? Hey. Really? It's impossible. Hey. Then let's make it possible, honey. முதல்ல நம்ம ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் வேலையில மட்டும்தான் இருக்கணும் இன் யோர் கேஸ் ஃபோக்கஸ் என் மேல மட்டும்தான் நிஜமாவா விரல் கேமரா பட்டன் மேல படும்போது ஒரே சத்தம் தான் உனக்கு கேக்குமா கிளிக் 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 மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபீலிங்ஸ்க்கு
நீ முக்கியத்துவம் கொடுக்க வேணாமா? முதல்ல உன் கடமை, அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு கிடைக்கும். எல்லாரும் சிதாம பிரேக் பண்ணலாம். நீ அசோக், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா? பெஸ்ட் ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷமா? லுக் அட் சோனியா அண்ணி, நாங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் பேசலனாலும் ஒரு யுகம் மாதிரி இருக்கும் இல்லையா சோனியா? ரைட். விடு அசோக், இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட்ரா, மன்னிச்சிடுறா ப்ளீஸ். ஒரு விஷயம், இவ நட்பு ரொம்ப நாள் நீடிக்காத. ஏன்னா இவன் கல்யாணம் பண்ண போறான். ஆனா அசோக் அப்படி நினைக்கிறது இல்ல. அப்படிதானே அசோக்? அசோக் say something. அவன் என்ன சொல்லுவான்? நெக்ஸ்ட் மாட்ட போறது அவன் தானே? சரி, அடுத்து நான் தானா? டேய், நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற? நீ இதான் வேலைக்கே வர மாட்டியே. ஆமா, உன்ன மாதிரி. இதெல்லாம் பேச்சுலர்ஸ்குள்ள பேசிக்கிறது. இத பத்தி நாம தான் பேசணும், புரியுதா? ஹே, நாங்கெல்லாம் அப்படிதான். என்னடா அசோக், நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன கூப்பிட்டு சேர்க்காதரா? பாவம் புண்ணியனுக்கு ஜாலியான நேரத்துல நெக்ஸ்ட் பார்ட்டி. பகலே போய் விடு, இரவின் பாதை விடை பெறும் முன்னை கூடி கொண்டாடு. Bless us, bless us, oh God bless us. Bless us, bless us, oh God bless us. Oh God bless us, oh God bless us. Oh God bless us, oh God bless us. இரவின் வாசல் இரவினில் திறக்கும் பகலே போய் விடு, இரவரின் பாதை விடை பெறும் முன்னே கூடி கொண்டாடு. Bless us, bless us, oh God bless us. Bless us, bless us, oh God bless us. Oh God 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 bless us, oh God bless us. கூட்டு செல்ல அதுதானே பாதை. இணையாக ஆடும் இந்த கடம் வாழும் இன்பம் இணையாக என்றும் எங்கள் இடம் வாழ வேண்டும். இருவரை நீள செய்து கடவுளே கருணை செய்வாய். Bless us, bless us, oh God bless us. Bless us, bless us, oh God bless us. Oh God 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 bless us, oh God bless us. Bless us, 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 bless
blesses, blesses, oh God blesses. 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 விளக்குகள் ஒளி வெள்ளம் எங்கள் மேல் பாய இறைவிடா இசையொளி இதயத்தை தாக்க எங்களின் வேகம் இது எப்போது ஓயும் அங்கத்தின் ஏக்கம் அது சொர்க்கத்தில் சேர்க்கும் காதலின் உச்சத்தை தொட்டு கட்டிலில் உச்சத்தை காட்டு Blesses, blesses, oh God blesses. Blesses, blesses, oh God blesses. Oh God blesses, oh God blesses. Oh God blesses, oh God blesses. இரவாயின் வாசல் இரவினில் திறக்கும் பகலே போய்விடு இரவாதின் பாதை விடைபெறும் முன்னே கூடி கொண்டாடு Blesses, blesses, oh God blesses. Blesses, blesses, oh God blesses. Oh God 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 blesses, oh God blesses. அச்சுவல்ல பேச்சுக்காரி ஆயிரம் கணக்காரி ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணல சோனியா அதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சாரி யா ஐ அம் நாட் கம்ப்ளைனிங் ஓகே வேற என்ன சொல்ல வர பேபி அழகா இருக்க உங்ககிட்ட எல்லாமே அழகா இருக்க அப்படியா சொல்றது நீயா இல்ல உன் போதையா ரெண்டு பேர் சீக்கிரமா வண்டி எடு லுக்கியா 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 எழுந்திருச்சு நில்லுங்க அந்த கப்ப கொஞ்சம் கீழே இருக்குங்க யா தட்ஸ் நைஸ் வெரி குட் ஸ்மைல் சியர்ஸ் எவரிபடி சியர்ஸ் யப் யா எல்லாரும் கேமராவை பாருங்க ஸ்மைல் ஓகே குட் வெரி குட் யா தேங்க்யூ ஸோ மச் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் யூ ஆர் ஐ எம் அசோக் சார் 2009 பேட்ச் அசோக் எஸ் எஸ் அசோக் சார் இப்போ புரியுது தேங்க்யூ சார் கரியோம் சார் ஏ கைஸ் ஒவ்வொருத்தரும் வாங்க இப்படி கும்பலாக வந்தா இப்படி ஆ அசோக் சார் என்னாச்சு எது ஓ அது நேற்று கதவுல இடிச்சுக்கிட்டேன் சார் அதுதான் லேசாக அடிபட்டுடுச்சு டேக் கேர் எஸ் சார் யா பாய்ஸ் கம் ஆன் நீங்கள் அந்த பக்கம் போங்க நீங்கள் இங்கே வாங்க யா ரெடி
Very nice photograph, sir. Sir, the photo is not right. Sorry, sir. நீ ஒன்று பண்ண, இந்த கேமராவை சர்வீஸ் கொடுத்துருவா. இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். இப்போ தானே லேட்டஸ்டாக இதை வாங்கினது. சாரி சார், எலக்ட்ரானிக் சிஸ்டம் இல்லையா, ரிப்பேராக தான் செய்யும். வரேன் சார். பயமுறுத்துறது சோனியா? போட்டோ ஷூட்டுக்கு போலியா? நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏதாவது பிரச்சனையா? இதுக்கு தான் அப்செட்டா இருக்கியா? நீ மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க? அப்ப நான் அப்செட்டா இல்லையா? இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் டேமிட். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரு தடவையாவது போய் பார்த்துருக்கலாமே. அசோக், அசோக் அந்த பொண்ணு செத்து போயிருக்கும் நினைக்கிறேன். நான் அங்கே சொன்ன நீ கேட்கல. எனக்கு தெரியும் சோனியா, ஆனா இல்ல அசோக், உன்ன மாதிரி என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல. இட்ஸ் கில்லிங் மீ. சோனியா, சோனியா நான் சொல்றதை கேளு. சோனியா, லிசன் டு மீ. சோனியா, சோனியா இப்ப எங்க போற? அமருங்கள் இளவரசியே. மாது இருக்கும் போது அருகில் மதுவும் இருக்க வேண்டும் கண்ணே. மாதுளை பழரசம் நாவிற்கு சுவையான உணவு. அஃப்கோர்ஸ் என் டார்லிங்காக நானே சமைச்சது. ஸ்பெஷல் கிஃப்ட் என்னோட செல்லத்துக்காக. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அசோக், நைஸ் யூர். Thank you.
சோனி அந்தா அர்ஜுன் இட்ஸ் ஓகே மை பிரதர் மை பிரதர் இட்ஸ் ஓகே அழாத அதையே நினைச்சிட்டு இருக்காத அது வெறும் கனவு தானே ரிலாக்ஸ் இட் வாஸ் எ கேரி அவே காஃபி சாப்பிடுறியா அசோக் ஏன் இந்த போட்டோஸ் இப்படி இருக்கு அது கேமராவோட ஃபால்ட் இந்த இல்ல அசோக் இந்த போட்டோல ஒரு பொண்ணோட முகம் தெரியுது இங்க பாரு சூப்பர் ஃபிகரா இருக்கு ப்ளீஸ் அசோக் பீ சீரியஸ் இங்க பாரு நடுல என்ன அந்த ஃபிகர் நல்லா இல்லங்கறியா அசோக் இந்த கனவுல கூட கம் ஆன் சோனியா உன்னோட கனவுக்கும் இந்த போட்டோக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அசோக் பைத்தி அசோக் ப்ளீஸ் லிசன் டு மீ அசோக் அசோக் நான் சொல்றது கொஞ்சம் கேளு நாம இடிச்சோல அவள கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கும் தேவல அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத சோனி அசோக் ப்ளீஸ் சம்திங் இஸ் ராங் சரி அப்ப ஒன்னு பண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் போதையில அணைக்க அந்த பொண்ணு காரை ஏத்தி கொலை பண்ணனு சொல்லி சரண் ரைடு ஓகே I'm sorry. நீ என்ன சொல்றிய அந்த மாதிரி நான் செய்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஏதாவது பிரச்சனை வந்ததுனா வண்டியை நான் தான் ஓட்டணும்னு சொல்லணும். நீ வராத இங்கே இரு என்ன இங்க சொல்லு சொல்லு அசோக் சொல்லுங்க நீங்க யாரு நான் அசோக் போட்டோகிராஃபர் அப்ப இவங்க இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியா எங்க என்ன தேடுறீங்க சார் போட்டோ எடுக்க வந்தீங்களா போங்க இங்க எல்லாம் கூடாது போங்க போயிடுறோம் சார் போயிடுறோம் அசோக் ஒரு தடவை கேளு சார் இங்க என்ன சார் பிரச்சனை ஏதாவது ஆக்சிடென்டா நீ சம்பந்தப்பட்டிருக்கியா இல்ல நாங்க போய் பின்ன சும்மா கேஷுவலா சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டோம் அவ்வளவுதான் சரி ஒரு நிமிஷம் இருங்க நீங்க உங்க பேரும் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க சார் எப்போ பாடி கிடைக்குதோ நாங்க உங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும் என்ன பேசுறீங்க சார் நாங்க எதுக்கு நாங்க வந்து என்ன பண்ண போறோம் இருந்தாலும் மேடம் கேக்குறாங்கல இல்ல ஏதோ எதார்த்தமா கேக்குறாங்க வேற மேடம் சார் இல்ல மேடம் இல்ல சார் நான் இருந்தால அட்ரஸ் கொடுங்க நீங்க நான் தான் கிளம்பறோம் நல்ல வேலை தப்பிச்சோம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ போடி போக வேணாம்னு சொன்னா கேக்குறியா இல்ல அசோக் அந்த போலீஸ் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாரு அவ என்ன பைத்தியமா நம்ம கிட்ட ஏன் மறைக்கணும் அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அங்க எந்த பாடியும் இல்ல ஒருவேளை அந்த பொண்ணுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கலாம் அவ உயிரோட கூட இருக்கலாம் இல்ல அசோக் என்னால ஏத்துக்க முடியல நீ அந்த ஆக்சிடென்ட் பார்த்தல நான் தான கார் டிரைவ் பண்ணேன் இட் வாஸ் ஹாரிபிள் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவளால பொழைச்சிருக்கவே முடியாது போதும் சோனியா என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற
சரி அந்த ஏரியால இருக்க ஹாஸ்பிடல்ல போய் நான் விசாரிக்கிறேன் அதுக்கு அப்புறமா வந்து நிம்மதியா இருப்பியா அது கொஞ்சம் சிரிச்சிட்டாவது சொல்லலாம்ல ஸ்மைல் ஸ்மைல் இல்ல தட்டில தள்ளி விட்டுருவேன் கேமரால எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் சரியா இருக்கு நீங்க என்னோட பழைய கஸ்டமரா இருக்கறதால மூணு தடவை தரவ செக் பண்ணிட்டேன் அண்ணா லிபா இந்த போட்டோஸ் நீங்க எப்பவாவது யாரையாவது போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க பாரு யா வயசுக்கும் அனுபவத்துக்கும் எல்லாம் தெரியும் நான் இப்ப சொல்றத தெளிவா கேட்டுக்க ஆசைப்பட்டவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை விரும்பினவங்க மேல இருக்காங்க சுமார் கல்லிபாய் ஏ பயமா இருக்கா இந்த உயிரை பத்திரமா பாதுகாத்து வைங்க தம்பி விலமதிக்க முடியாத உயிர் அது இது உங்களோட முதல் காதலி இது உங்களோட ரெண்டாவது காதலி ரெண்டையும் ஒப்படைச்சிட்டேன் தேங்க் யூ அலிபாய் போயிட்டு வாங்க சோனியா ஓ மேக்கப் செட் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா தேங்க்ஸ் ஸ்வீதா நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்ட சோனியா 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 என்ன விளையாடுற சோனியா எங்க இருக்க அசோக் நான் கிண்டில இருந்து பேசுறேன் கிண்டி ஏன் போன கட் பண்ற சரி கேளு நான் மேகசின்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன் அதுல ஆத்மாக்கள் இருக்குறது உண்மைன ஆதாரத்தோட போட்டிருக்க நம்ம போய் அந்த ரைட்டரை பார்க்கணும் நம்ம வீட்ல பார்த்தோம்ல அந்த போட்டோ பத்தி அவர்கிட்ட கேட்கணும் அசோக் 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 நான் பேசுறது உனக்கு கேக்குதா அசோக் கழுத்து வலி எப்பல இருந்து ஏன் கிட்ட சொல்லல அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல அதனால இருக்கும் டோன்ட் டேக் இட் லைட்லி அபி உடனே நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம் அத நான் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து வெளிய முடிப்போம் அவர் பேர் என்ன மனு சர்மா என்னுடைய பிரியமான யானிய நீ சாகடிக்க பார்க்கறியா ம் ம் ம்
ஏ ராணி மேல போர் தொடுத்தா இந்த நிலைமை தான் கண்ணா உனக்கு. செக் அங்க இனி நீங்க எப்படி தப்பிக்கலாம் மட்டும் யோசிங்க. அது வரைக்கும் வந்த விருந்தாளிங்க கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணதா? ஆமா. நான் இந்த ஆர்டிகல் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். கேளுங்க, இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதானா? இதான் உங்க சந்தேகம். நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன். லிசன், நான் ஒரு ரைட்டர் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டோஸ் ஏன் எனக்கு வருது? இதை பார்த்தா உங்களுக்கே புரியும். பாருங்க பாருங்க பாருங்க. அப்புறம் இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். இப்ப கம்ப்யூட்டர் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். போட்டோஷாப்ங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ட்ரிக் போட்டோகிராஃபி மாதிரி, அதாவது டபுள் எக்ஸ்போஷர், மாஸ்கிங், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். உங்களுக்கு இத பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்படினா இந்த எல்லா ஃபுட்டும் பொய்யானதா? சில இதுல உண்மையும் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் இதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. இப்போ நம்ம நார்மலா போட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கேமராவை எடுத்து கிளிக் பண்ணுவோம். எடுத்த போட்டோவை உடனே பார்க்கணும்னா எந்த கேமரால பார்ப்போம்? யூ மீன் டிஜிட்டல் கேமரா, செல்போன் கேமராஸ், வீடியோ கேமராஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட். ஐ மீன் போலாராய்ட் கேமரா. போட்டோ பேப்பர் உள்ள வைக்கணும், லாக் பண்ணணும், கிளிக் பண்ணணும், டக்குன்னு போட்டோ உங்க முன்னாடி வரும். நீங்க பாக்குற இந்த போட்டோஸ் அப்படி எடுக்கப்பட்டது தான். நோ சீட்டிங். சோனியா, பயப்படாதீங்க. அதனோட அப்பா லேட் மிஸ்டர் எல் கே சர்மா எப்பவும் என் தலையில ஏறி உட்காருவாரு. ஆனா விளையாடும் போது இந்த சேர்ல உட்காருவாரு. வணக்கம்ப்பா. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆத்மாவும் தப்பானது கிடையாது. அதனாலதான் இந்த போட்டோஸ் என்னை யோசிக்க வச்சு இந்த புக்ஸ் எழுத வச்சது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய விஞ்ஞானிகள் கூட்டமே இருக்கு. அவங்களும் இதை உண்மை நம்புறாங்க. ஆனா இந்த ஆத்மாக்கள்லாம் ஏன் இப்படி அலையுது? ஆத்மாக்கள்லாம் அலையிறது இல்ல, நாம தான் அதை வெளியே கொண்டு வரோம். நமக்கு துணையா இந்த காந்த மாதிரி. நீங்க முழு நம்பிக்கை வச்சு விருப்பப்பட்ட ஆவிய கூப்பிட்டா வரும். ப்ளூடூத் வழியா கூட. ஆத்மாவுக்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அனுபவிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி இல்லனா நீங்க யார் மனசையாவது காயப்படுத்தி உங்களால மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்கள கூட இருக்கலாம். உங்களால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும் அதுக்கான பதில நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த போட்டோவை பாருங்க.
என்ன சார் மாடல்ஸ் ரெடியா இருக்காங்க போட்டோ ஷூட்காக அத சொல்ல வேண்டியதானே நீ போய் லென்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் அப்படியே பேக் டிராப் அரேஞ்ச் பண்ணு சரிங்க சார் போறேன் சார் அது பேன் பண்ணு இந்த பக்கம் ஓகே அசோக் என்ன பண்ற நதிங் ஐம் ஓகே ஃபைன் யா யூ ரெடி யா ஆல்ரைட் பேப்ஸ் கோ ஃபார் இட் யா Yep. Superb. Smile. Ready now. Smile. Freeze. Yeah, hold it, hold it, hold it. Click. Alibai, take the secret dial. Pani kudukusal. Okay. Okay, sir. X-ray, அப்புறம் ஸ்கேன் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் ஏன் இந்த கழுத்து வலி இருக்கு? ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பாரு. அதுல மசில்ஸ் புடிச்சிருக்கலாம். டோன்ட் வரி. நான் சில பெயின் கில்லர்ஸ் எழுதி தரேன். அது சாப்பிட்டா சரியாயிடும். அப்புறம் வர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸியா தான் போயிட்டு இருக்கு. இப்ப பியர்லாம் ஜாஸ்தி குடிக்கிறீங்களோ? இல்லையா? ஏன் இல்ல? இப்ப ரொம்ப வெயிட் போட்டிருக்கீங்க, அதனால தான் கேக்குறேன். அப்படியா? ஆமா, வேணும் செக் பண்ணி பாருங்க. ஓகே. டாக்டர், இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா? ஆமா, எப்பவும் போடணும். 120 கிலோ குடம் குடமா குடிச்ச கூட இவ்வளவு வெயிட் வராதே. ஏ ரூம்ல இருக்க வெயிட் மெஷின்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. உடனே செக் பண்ணுங்க. சாரி அசோக். ஏ டாக்டர் சொன்னாரு கழுத்து வலிக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு. நான் கஷ்டப்படுத்திட்டேல. டாக்டர்ஸ் நான் இதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சோனியா, இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? போலவா? கதல் தீ என்னை தாக்கும் கதல் தீ
அலை கடல் போல் இணைந்து வாழ்வோம் நாம் நீரில் மூழ்கி முத்தெடுத்து கோர்ப்போம் நாம் யாரும் இல்லா நேரம் உன்னை போல யாரும் இங்கு எனக்கு வாழ முடியாது என்றும் நானே உன்னை அடை முத்தங்களாலே இதயத்தை நான் மாற்றிக்கொண்டோ இனியும் என்னில் பொறுமை இல்லை யாரும் இல்லா நேரம் நீ நானுமாய் காதல் காதல் நே நமக்குள்ளின்மை பொறுமை வேண்டும் என்னுள்ளுமே ஏற்றுக்கொள்ள துடிந்து விட்டே இருந்தும் இடம் பொருளே வலால் இரவு வரை காதல் தீ என்னை தாக்கும் காதல் தீ காதல் தீ என்னில் வாழும் கண்ணி தீயும் சோனியா இங்கதான் இருக்கியா? நீ காலையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்க. ஸ்மிதா,
अशोक 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 ना 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 सागा पर अशोक ये ना बोला रहा ये ना चुना क्या आंधा फोटोग्राफिंग है ये ना फोटोग्राफ्स आंधा ये तो पति सुन रहा आंधा फोटोग्राफ एंड कुर्ते तारुं तारुं ये ना सुन रहा प्लीज ये ना कुर्ते आंधा फोटोग्राफ तारुं ना उनके टाइम के क्या ये ना फोटोग्राफ्स आरे त्या सोड़ देंगे ना इनके पास तरो 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 लिसन टू मी ना सोड़ देंगे तरो तरो इन्द्र पर तरो तरो इन्द्र क्लीन பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃபைன் டோன்ட் ஸ்னாப் நவ கெட் ஆன் தி கார்ட் நோ ஜஸ்ட் சோ என்ன டிஸ்டர்ப பண்ணாத எனக்கு நிறைய வேலை இருக்கு Thank you.
தருண் 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 என்ன ஆச்சு? அந்த கத்தி என்கிட்ட கூட. தருண் என்ன பண்ற? தருண் தருண் அசோக் இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இதே ஆவது குடி. ஆர்த்திங்கிறது யாரு? இவ்வளவு உனக்கு தெரியும்ல? நான் இவ்வளவு பத்தி எதுவும் பேச விரும்பல. ஏன் அசோக்?
அசோக், நான் உன்னை காதலிக்கிறேன். காலை ஃபுல்லாக உன் கூட வாழ போறவன். நான் உன்னை என்னைக்காவது தப்பா நினைச்சிருக்கேனா? Sorry for asking. செப்டம்பர் 2009 என்னோட பாக்கெட் மணிக்காக நான் கேமராவை பிடிக்க ஆரம்பிச்சேன். அது ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அப்பப்போ ஒரு அழகான முகம் என்னையே அறியாம என் கேமரால பதிவாச்சு. அவ பேரு ஆர்த்தி. அவ எதுக்காக தனிமைய விரும்புறான்னு எனக்கு தெரியாது. ஆர்த்திய பத்தி எல்லாரோட மனசுலயும் பல கேள்விகள். அவளுடைய கண்கள் ரொம்ப அழகா இருக்கும். அவ புரியாத புதிரா இருந்தாலும் அவளால நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். அவ என் கூட பேச மாட்டாளான்னு ஏங்கி இருக்க, அவ வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்த. ஏ அசோக், வாடா. டெஸ்ட் பிரண்ட்ஸ் எடுக்கணும், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரி வாங்கடா, வரேன். நான் அவளுக்கு தெரியாம அவள் எடுத்த போட்டோஸ்லாம் அவளை சந்திக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துச்சு. என் வாழ்க்கையை அவகிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். எங்க ரெண்டு பேருக்கு உண்டான நெருக்கம் மூச்சு காத்து படுற தூரத்துல தான் இருந்தது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டேன். அவ கூட தான் அதிக நேரம் இருந்தேன். நான் வாழ்றதுக்கான அர்த்தம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. எங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு எப்ப காதலா மாறிச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஒரேடியா விலக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு காரணம் பயம். எங்க அவங்க என்னை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு. அவளை விட்டு நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருந்தா கூட அவளால் அதை தாங்கிக்க முடியாது. எந்த அளவுக்கு நான் அவன் மேல அன்பா இருந்தனோ அதை விட அதிகமா அவன் மேல அன்பு கட்டினா. Thank you.
மயக்கம் என்னுள் ஏதோ மாற்றம் காதல் என்றால் இதுவா என்று நான் பசுமையான நாட்கள் என்னால் மறக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம். தெரிஞ்சும் தெரியாமலையும் அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எங்களையே அறியாமல் தப்பு பண்ணிட்டோம். காதலை கொச்சப்படுத்திட்டோமோன்னு தோணுச்சு. அந்த சம்பவம் என் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன். உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வற்புறுத்தினா, ஆனால் நான் அதுக்கு சம்மதிக்கலை. போட்டோகிராஃபி துறையில் நான் பெரிய அளவு வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக நான் அவளை விட்டு விலக ஆரம்பித்தேன். கல்யாணங்கிற வட்டத்தில் சிக்கிட்டா என்னால் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினச்சேன். கடைசியை பார்த்து நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பேன் சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் விட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் சோனியா, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. ராஜா, தருண், பாண்டியன் செத்து போயிட்டாங்க. கடைசி இருக்கிறது நான் மட்டும்தான். அசோக் உனக்கு ஒண்ணாகாது.
நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபில் பண்ணுங்க. யார் நீங்க? இது ஆர்த்தி வீடு தானே? ஆமா, நான் தான் ஆர்த்தியோட அம்மா. ஏ வணக்கம். வணக்கம் ஆண்டி. நாங்க சென்னையில இருந்து வரோம், ஆர்த்தியை பார்க்கணும். அவளை பார்க்க முடியாது, அவளுக்கு உடம்பு சரியில்லை, மேல தூங்குறா. நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க ப்ளீஸ். ஒரு தடவை முடியாது ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் முடியாது. இன்னொரு நாளைக்கு வாங்க, போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க.
அர்த்தி அர்த்தி அவ காலேஜில இருந்து வந்தப்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தா யாரு கூடயும் பேசவே இல்லை. நாள் முழுக்க அவளோட ரூம்லயே அவ அடைஞ்சு கிடந்தா. அவளுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணு புரியல. அவ எப்ப கதவை திறப்பானு? நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருந்தோம். அவ ஒரு நாள் கூட அப்படி இருந்ததே கிடையாது. எங்களுக்கு பயமா இருந்தது. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னும் ஏன் அந்த பாடிய வச்சிருக்கீங்க? என் மகளோட இருப்பு என் மனைவியால தாங்கிக்கவே முடியல. அத அவ நம்பவும் இல்லை. அவ தூங்கிட்டு இருக்கான்னு தான் என் மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவளோட நம்பிக்கைக்காக நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அங்கிள், இது ஆர்த்தியோட காலேஜில் எடுத்த ஃபோட்டோஸ். எல்லா ஃபோட்டோஸ்லேயும் அவளோட ஆத்மா இருக்கு. அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வருது. அவ ஆத்மா இன்னும் சாந்தி அடையாமல் இருக்கு. அதுக்கு வழி தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு தெரியும். ஆண்டி, நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தான். ஆர்த்தியோட ஆத்மாவுக்கு விமோச்சனம் கொடுங்க. ஆர்த்தி தூங்கிட்டு இருக்கா.
அசோக். அசோக், திடீர்னு உனக்கு என்னாச்சு அசோக்? ஏன் வண்டி அவ்வளவு வேகமா ஓட்டுன? அது அவதான் சொன்னியா? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் உண்மை இல்லை. அவர் எனக்காக தான் அன்னைக்கு ராத்திரி இங்க வந்தா, என்ன தேடிதான் வந்தா. Do you love me, Sonia? Of course I do, Ashok. நீ என்ன விட்டுட்டு போயிட மாட்டிய அசோக்? I really love you, Sonia. அசோக், ஏன் இப்படி பேசுற? I love you, Sonia. அசோக், என்ன விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் உன்னை விட்டு எப்பவும் பிரிய மாட்டேன். I love you, Sonia. அசோக், அசோக், are you okay? Yeah, I'm okay. Relax, அசோக். Finally, it's getting over. இன்னைக்கு கார்த்தியோட உடல்ல அடக்கம் பண்றாங்க. शस्त्राणि नैनं दहति पावकः
தனியா வந்திருக்க போட்டோகிராஃபர் எங்க போயிருக்காரு? பிஸியா இருக்காரு மாடல் செலக்ஷன்ல. இந்த உலகத்துல காதலிக்கிற எல்லாருமே தான் காதலிக்கிறவங்கள எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்களாம். சூப்பர் பாய், நல்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மழை நேரத்துல இந்த ஊட்டி கொஞ்சம் ரொம்ப அழகாவே தெரியுதுல்ல? ஆமா பாய். என்னாச்சு? ஓ அல்லா, நீ ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்க. இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்க. போது பாய். அலி பாய், ஒரு நிமிஷம், இந்த வந்துறேன். Thank you.
Bye. Take care. Hey, நீ எப்போ வந்த? ஏன் இருட்டல உட்கார்ந்திருக்க? Sweetie, let there be light. இருட்டில் கூட நீ பிரகாசமா இருக்கடா பேபி. என்னாச்சு? நீ அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்ட? யார் கூட? अशोक सोनिया ना सोनिया ये ना तप्पा नहीं चल का इधर वरिको ना उन्हें तप्पा नहीं चल का ना सोनिया ना सोल रहे थे केले ये मेले इंद तप्पू नहीं अब दिन इंद फोटो पोई सोले दा सोनिया, सोनिया तो बंदे, सोनिया निन्ने चे दोन बता, अन्ना ये लम्हे उनमें कड़े आते, तरुण राजा पांडीन मोन पेरी हूँ वरना ल, आरती ये समाधान पढ़ते सोलिया वके डान अप्चा. ரிலாக்ஸ் ஆர்த்தி. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கும் அசோக்குக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்ல. வேலைய முடிச்சிட்டு உன்னை விட்டு அவ விலகி போயிட்டால. இங்க பாரு, அத பத்தி நான் பேச விரும்பல. இங்க பாரு ஆர்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? நடந்த சம்பவத்தை நீ டேக் இட் ஈஸியா எடுத்திருந்தீனா இந்த மாதிரி ஆயிருக்காது இல்லையா? அண்ட் யூ ஆர் மாடர்ன் கேர்ள் ஆர்த்தி. அசோக் இல்லை நான் என்ன நான் இருக்க இல்லையா? என்கிட்ட நீ வந்து Oh
ராஜா பாண்டியன் தெரிஞ்சிருந்த நாங்களும் ஜெயிலுக்கு போயிடுவோம். நீயும் தான் என்னடா சொல்லுவ போலீஸ் கிட்ட, எதுக்கு இங்க வந்து சொல்லுவ? டேய் டேய், நான் சும்மா பேசிட்டு போலாம் தானே வந்தேன். அவ என்ன பண்ணிருக்கான்னு பாடுறா. அவ அடிச்சதுல நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன்டா. நீ தானே சொன்ன அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துன்னு? உனக்காக தான் நான் இங்க வந்தேன் தெரியுமா? எங்களெல்லாம் விட பெரிய குற்றவாளி நீ தான்டா, நீ தான். அத மறந்துடாத, புரியுதா? அசோக் அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். ஒரு சின்ன தப்பா மறைக்கிறதுக்காக நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையை ஒத்துக்கிற சக்தி எனக்கு அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை. நான் ஒரு குற்றவாளி சோனியா. ஆர்த்தியை ஏமாத்திட்டேன், உன்னையும் ஏமாத்திட்டு இருக்கேன். ஐம் சாரி சோனியா, ஐம் ரியலி சாரி. எனக்கு மேல கோபம் இல்ல அசோக். ஆர்த்தியோட ஆத்மா உன்னை மன்னிக்கணும்னா நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
அசோக் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு அதுக்கு ஒரே காரணம் ஆர்த்தியோட ஆத்மா அவனை விரும்பிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அசோக், அசோக்,
Yeah.